ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல உப்பு பயன்படுத்துவோம், அந்த மாதிரி கல்லுப்பு பயன்படுத்தும் பொழுது அதுல இந்த ஒரு பொருளை மறைத்து வைக்கணும். அது ஏன் நம்ம செய்யணும், எந்த நேரத்துல செய்யணும், இந்த பரிகாரத்தை நீங்க செய்தீங்கன்னா உங்க வீட்டுல என்ன மாற்றம் நிகழும், இந்த ஒரு தகவலை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு தரப்போம். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக குறிப்பு நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் அதை பாப்பீங்க. கல்லுப்பு ஜாடி வீட்டுல சமையல் அறையில நம்ம பயன்படுத்துவோம். இந்த மாதிரி கல்லுப்பு ஜாடி நீங்க பயன்படுத்தும் பொழுது அதுல சில முறையான வழிமுறைகள் இருக்குன்னே சொல்லலாம். இந்த சரியான வழிமுறைகளை நீங்க பின்பற்றினாலே நமக்கு பணத்திற்கு தட்டுப்பாடு இருக்காதுன்னு சொல்லலாம். அது என்ன வழிமுறை அப்படின்றத இப்ப நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது ஒரு பரிகாரத்தை நீங்க செய்தீங்கன்னா அது நமக்கு இருக்கிற கஷ்டத்தை விளக்கும்னே சொல்லலாம். கண்ணுக்கு தெரியாமல் அந்த கஷ்டமும் காணாம போயிடும்னே சொல்லப்படும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும். நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை நீங்க செய்து பாருங்க. எந்த பரிகாரமுமே நம்பிக்கையோடு செய்தாதான் அதற்கு பலன் இருக்கும். அப்படி இல்லைன்னா அதற்கு பலன் இல்லாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வரிசையில தான் நம்ம இன்னைக்கு இந்த கல்லுப்பு வைத்து ஒரு சிறு பரிகாரத்தை பண்ண போறோம். கல்லுப்பு கூட எந்த ஒரு பொருளை சேர்த்து வைத்தா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் அது நிரந்தரமாக நீங்கும் அப்படின்றத இப்ப நம்ம பார்ப்போம். கல்லுப்பு ஜாடியில எப்பயுமே நீங்க உப்பு நிரம்ப கொட்டி வைக்கணும். வீட்டுல செல்வ செழிப்பு இருக்கும் அப்படின்றது ஐதீகம். ஏன் பாத்தீங்கன்னா, கல்லுப்பு அப்படின்றது மகாலட்சுமியின் அம்சமாக இருக்கப்படுகிறது. கல்லுப்பு பயன்படுத்தி நிறைய வழிமுறைகளும் நிறைய பரிகாரங்களும் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா சிலருக்கு அது எல்லாமே நான் செய்யறேன், ஆனா எனக்கு பலன் தர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவீங்க. வெள்ளிக்கிழமையில கல்லுப்பு வாங்கிட்டு வந்து வீட்டுல வைக்கிறேன், ஆனாலும் எனக்கு வந்து பணத்திற்கு தட்டுப்பாடு இருக்கு, வீட்டுல கஷ்டம் இருக்குன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம அந்த கல்லுப்புல நம்ம ஒரு பொருளை வைத்தால் அதற்கு வசியத்தன்மை அதிகமாக ஏற்படும். இந்த மாதிரி இருந்தாலே நேர்மறை ஆற்றல்கள் நல்லதே செய்யும். நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கக்கூடிய அந்த ஈர்ப்பு தன்மையும் வசியத்தன்மையும் அதிகரிக்கும்னே சொல்லலாம். அந்த பொருளை வைத்து நம்ம இப்படி பயன்படுத்தினாலே போதும், நமக்கு மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். சரி, அது என்ன பொருள் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். பொதுவாகவே நம்ம வசம்பை வீட்டுல பயன்படுத்துவோம். வசம்பை வைத்து தீபம் ஏத்துற முறையாகட்டும், வசம்பை எந்த இடத்துல வைத்தா பணம் அதிகமாக வரும், இந்த பதிவுகள் எல்லாமே நான் உங்களுக்கு தெய்வீக எண்ணங்கள்ல கொடுத்துருக்கேன். அந்த ஒரு வரிசையில தான் இன்னைக்கு இந்த வசம்பை நம்ம வீட்டுல வச்சிருந்தாலே ஒரு வசியத்தன்மை ஏற்படும். அதுவும் நம்ம இப்ப உப்போட அதை எப்படி வைக்கணும் முறையான்னு உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரி நீங்க செய்வீங்கன்னா காத்து கருப்பு அண்டாது, வீட்டுல எதிர்மறை ஆற்றலும் தங்காது. அதனாலதான் இந்த வசம்பை என்ன பண்ணுவாங்கன்னா, நம்முடைய பெரியவர்கள் நெருப்புல சுட்டு அதை தேங்காய் எண்ணெயில குழைத்து குழந்தைகளுக்கும் நெத்தியில பொட்டா வைப்பாங்க, கால் பாதத்துல அதையும் திருஷ்டி பொட்டாக வைப்பாங்க. இந்த மாதிரி வைத்தாங்கன்னா எதிர்மறை ஆற்றல்கள் தங்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, இந்த உப்பு ஜாடியில இந்த வசம்பை நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். உப்பு ஜாடியில கொஞ்சம் கல்லுப்பு நிரப்பிக்கோங்க. இதற்கப்புறமாக ஒரு வசம்பை எடுத்து அதை உப்பு ஜாடியில போட்டுடுங்க. அதற்கப்புறமா அந்த வசம்பு தெரியாத அளவிற்கு திரும்பவும் கல்லுப்பு நிரப்பி நீங்க வச்சிடணும், அவ்வளவுதாங்க. இதை பெண்கள் தான் கண்டிப்பாக செய்யணும். உங்களுக்கு நல்ல நேரம் எதுன்னு பார்த்து இதை செஞ்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை காலையில 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக, ஏன்னா இந்த நேரம் சுக்கரஹோரை, நம்ம வெள்ளை பொருளை வைத்து இதை பண்றோம். கல்லுப்பு அப்படின்றதுனால சுக்கர பகவானுக்கு உரிய நிறமாக இருந்து கருதப்படுகிறது. அதனாலதான் நீங்க காலையில வெள்ளிக்கிழமை இத பண்ணீங்கன்னா ரொம்பவே சக்தி அதிகமாக இருக்கும். இப்படி நீங்க செய்து வரும்பொழுது உங்களுடைய வீட்டுல நீங்க தொடங்குற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, அது உங்களுடைய வசமாகும்னே சொல்லலாம். லக்ஷ்மி கடாட்சமும் உங்களுக்கு நிறைத்திருக்கும். நம்ம வீட்டு பெண்கள் அனைவருமே மகாலட்சுமியின் அம்சமாகவே கருதப்படுவாங்க. வீட்டுல இருக்கிற பெண்களோட கையால இந்த பரிகாரத்தை செய்வது
மூலமா அந்த வீடு சுபிக்ஷமா மாறும், குடும்ப கஷ்டமும் தீரும். உங்களுக்கு வீட்ல ஏதாவது மன நிம்மதி குறைவாக இருக்கு அப்படினா இந்த மாதிரியான ஒரு எளிய பரிகாரத்தை கல்லுப்ப வைத்து நீங்க செய்யுங்க. உங்களுக்கு பண கஷ்டம் அப்படின்றதே வராது. இந்த மாதிரி மறைத்து வைத்த வசம்ப நீங்க அடிக்கடி மாத்தணும்னு அவசியம் இல்ல. இத நீங்க அப்படியே கூட வெச்சிருக்கலாம், எந்த தப்புமே இல்ல. ஆனா இந்த கல்லுப்ப நீங்க நிறைய பரிகாரங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். நீங்க ஏதாவது திருஷ்டி கழிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த வசம்பு அப்படியே இருக்கட்டும், நீங்க மாத்தணும்னு அவசியம் இல்ல. இந்த பரிகாரத்தை நீங்க செய்து பாருங்க, கண்டிப்பாக இதற்கு பலன் இருக்கும். இன்னொரு ஒரு ரகசியமும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரே ஒரு வசம்பு எடுத்து அதுல கல்லுப்பு போட்டு மஞ்சள் நிற துணியில இது ரெண்டுத்தையுமே போட்டு முடிச்சு மாதிரி கட்டி நீங்க வாசல்ல நான் மாட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வீட்டுல எந்த ஒரு கெட்ட சக்தியும் உள்ள நுழையாதுங்க. நீங்க வசம்ப இப்படி கல்லுப்போடு சேர்த்து மஞ்சள் கலர் துணியில பயன்படுத்தி பாருங்களேன், உங்க வீட்டுல மகாலட்சுமி நிரந்தரமாக தங்குவாங்க. நீங்களும் இத முயற்சி செய்து பாருங்க, நம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இதன் மூலமாக பலன் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு நான் சொன்ன இந்த கல்லுப்பு வசம்பு பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்க்கலனா அதையும் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் தரேன், அது உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் அதை பார்க்கலாம். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நாளை நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.